அப்படியே கசகசன்னு கிடக்குது. ஹால் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன், ஓரளவு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணல. கிச்சன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி ஃபுல் வியூ வந்து வீடை வந்து பார்த்துடலாம். ஸோ எல்லாமே கசகசான்னு கிடக்குன்னு சொன்னேன், எல்லாமே கசகசன் தான் கிடக்கு. ரொம்ப உடம்பு முடியல, அதனால தான் எதுவுமே பண்ணல. இந்த இடத்த மட்டும் என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. இந்த ரெண்டு செல்ஃப்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நீட் ஆயிரும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான், மேலேயும் அதே மாதிரி தான், என்னால் க்ளீனே பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல சாமி கும்பிட்றதுனால அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டேன், ஓரளவு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள மீன் தொட்டி வந்து வச்சுருக்கோம், அதில் மீன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வாசலுக்கு நேராக ஒரு கண்ணாடி வந்து மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள ஷெல்ஃபில் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுட்டு பிள்ளையார் வந்து வச்சுருக்கேன், ஒரு விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே இந்த நான் விற்கிறதுக்கு உண்டான சாமான்கள்லாம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக் வந்து ரெடியாகி பேக் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஊருக்கு கிளம்புறதுக்கு. இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ஊரில் போய் இருந்துட்டு வரலான்ட்டு பார்க்குறேன். இங்கே முருகர் படம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். குழந்தைங்களோட இது
அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு சேர் போட்டிருக்கேன். அந்த சேர் வந்து உடஞ்சிருச்சு, அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதில் வந்து இங்கே வந்து துணி காய போடுறதுக்கு உண்டான வசதிகள் இல்லாதனால நான் அந்த சேரில் வந்து துணியை காய போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், வெளியில் தூக்கி கூட வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே வந்தீங்கன்னா எனக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கபோர்டு இருக்குது, டிவி ஸ்டாண்டு கபோர்டு எல்லாமே சேர்ந்துருக்கு. அந்த இடத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டோம்னா நியூஸ் பேப்பர், என்னோடய திங்ஸு எல்லாமே இருக்குது. இந்த பக்கமும் அதே மாதிரி தான், இந்த கபோர்ட்ஸ்லேயும் புக்கெல்லாம் அசம்பிள் பண்ணாமல் ஒரு மாதிரி இருக்குது, அந்த பக்கமும் ஒரு மாதிரி இருக்குது. மீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பெட்ரூம் போயிடலாம். பெட்ரூம் இப்படி தான் இருக்குது. ஸோ பெட்ரூமில் வச்சு நிறைய நான் வீடியோஸ் வந்து எடுத்திருப்பேன். இதுதான் பெட்ரூம். இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே அந்த மாப் வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த பக்கம் வெயில் நல்லா அடிக்குமா, அதனால் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பை வந்து அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் மிஷின் இருக்குது, மிஷினில் எப்பொழுதுமே துணி நிறையா போட்டு தான் நான் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். இந்த பக்கமும் ஒரு ஜன்னல் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பீரோ வச்சுருக்கோம், ஒரு பீரோ வச்சுருக்கோம். அங்கனுக்குள்ளே அரிசி, ரேஷன் அரிசி இருக்குல்ல, அது வாங்கி வச்சுருக்கோம். யாராவது கேட்டால் கூட கொடுத்துருவோம், இல்லாட்டி வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கிறோம் இட்லி தோசை அந்த மாதிரி செய்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தது தானே இங்கே சாமி ரூம், சாமி ரூம் இருக்குது, அவ்வளோதாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? என்னோடய ட்ரெஸ் நல்லா இருக்கா? La 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 la